படத்துல வந்து மனிதனோட இயல்பான வாழ்க்கையை இயல்பா காட்டுன்னு போராடிட்டாங்க, நடிகரும் போராடிட்டாங்க. நான் இந்த செக்ஸையும் காமத்தையும் எதிர்மறையா போய் எடுத்துட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் இது எடுத்ததுக்கு காரணம் வந்து உண்மையான உணர்வை இன்னொரு பூர்வமா வெளில காட்டணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. அப்பேற்பட்டவர் ஒவ்வொரு இயக்குனாலும் எடுக்கக்கூடிய முயற்சி தான். இந்த படம் காமத்துக்காக எடுக்கப்படல, நல்ல மனசுக்காக எடுக்கப்படல. சூப்பர் தாங்க்யூ தாங்க்யூ. யாருடைய நடிப்பு நல்லா இருக்குன்னா, பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. யாருடைய நடிப்பு நல்லா இருக்கு? சோனியா அகர்வால் நடிக்கலீங்களா? படம் அவர் வச்ச படம் எப்படி இருக்கு? குடும்பத்தோட உட்காந்து பாக்கலாமா? ஓ, மூன்றாம் மனிதன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியலையா? தம்பி வணக்கம், என்ன படம் பாத்தீங்க? வாழ்வாதாரம் இருக்கு, அதெல்லாம் வெளிய வந்து தாக்கம் இருக்கா, இல்ல சோனியா அகர்வால பாத்துட்டோம்ன்ற ஏக்கம் இருக்கா? நானும் மனுஷன் தாங்க, எனக்குள்ளேயும் காமம் இருக்கு, காதல் இருக்கு, துரோகம் இருக்கு, எல்லாமே மனுஷன் தான். நானும் சராசரி மனுஷன் தான். நான் ஒரு உத்தம புத்திரன் அப்படின்னு சொல்ல வரேன். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது இந்த படம் வந்து வழக்கமா சொல்லியிருக்காங்க. அன்புக்கு காமத்துக்கு நடக்கிற பாட்டத்தை இந்த படம் தெளிவா கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும் போது இந்த இயக்குனரை பாராட்டலாம், எந்த ஒரு இதுக்கு இல்லாம நடிச்ச நடிகர்கள் இயல்பா நடிச்சிருக்காங்க, அவங்களை பாராட்டலாம். எல்லாமே இதுல குறை சொல்ற ஒரு விஷயமே இல்ல, ஏன்னா மனசு வந்து அழகா பிரதிபலிச்சிருக்கோம். மூன்றாம் மனிதன் தலைப்பு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மூன்றாம் மனிதன்றது நான் பார்க்க வேண்டிய யாரு குற்றவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் மனசுதான், அவனோட மனசாட்சிதான். அந்த மனசாட்சிதான் நான் இந்த பொறுத்த வரைக்கும் படத்துல பாக்குற மூன்றாவது மனிதன் பாக்குறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த மூன்றாவது மனிதன் அந்த மனசாட்சியை பார்த்தாங்களே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சின்ன படம் பெரிய படம் யாருமே பார்க்காதீங்க, இது மனசோட மிகப்பெரிய வெற்றி படம். மூன்றாம் மனிதன் அப்படின்ற டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்? மூன்றாம் மனிதன்றது மக்களுடைய மனசு, மனசாட்சி தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இயக்குனர் எதை நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, நான் ஒரு பார்க்கறது மனிதனோட மனசைதான் மூன்றாம் மனிதனா பாக்குறேன். ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் தெரியாம விஷயம் கூட அவனுக்கு தெரியும் மனசாட்சி. மனசாட்சி போய் விட்டுறோம் உரிச்சுன்னா பாக்கிய சார் கூட அதான் படத்துடைய டைட்டிலையும் பார்த்தாலும் இரட்டை அர்த்த வசனங்கள் பேசக்கூடிய பாக்யராஜ் சார் வேற இருக்காரு, 90s கிச்சன் கனவு தேவதை சோனியா அகர்வால் இருக்காங்க. பயங்கர எதிர்பார்ப்புல போயிருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்திச்சா? அருமையான படங்க, செக்ஸ் தாமம் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. என்ன இருக்கு? செக்ஸ் இருக்கு, நல்ல வசனங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. படுக்கையறை காட்சிகள் இருக்கா? படுக்கையறை காட்சிகள் இருக்கா? படத்துல வந்து மனிதனோட இயல்பான வாழ்க்கையை இயல்பா காட்டுன்னு போராடிருக்காங்க, நடிகரும் போராடிருக்காங்க. நான் இந்த செக்ஸையும் காமத்தையும் ஏற்கனவே எடுத்துட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் இது எடுத்ததுக்கு காரணம் வந்து உண்மையான உணர்வை இன்னொரு பூர்வமா வெளில காட்டணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. அப்பேற்பட்டவர் ஒவ்வொரு இயக்குனாலும் எடுக்கக்கூடிய முயற்சி தான். இந்த படம் காமத்துக்காக எடுக்கப்படல, நல்ல மனசுக்காக எடுக்கப்படல. சூப்பர் பிரதர், தேங்க்யூ 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 பிரதர், தேங்க்யூ பிரதர். இந்த படத்துல வந்து காமம் இருக்குங்க, இது வாழ்க்கைக்கு தேவையான காமம். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க பிரதர், படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு, சூப்பரா வந்திருக்கீங்க. சின்ன
மூன்றாம் மனிதன் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் சார்? மூன்றாம் மனிதன் அதாவது தான் குடும்பத்துல வந்து ரெண்டு பேர்த்து கணவன் மனைவிக்கு உள்ளாக இருக்கிற உறவை வந்து மூன்றாவது ஒரு ஆளுகிட்ட எடுத்து சொல்லக்கூடாது, எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. அது சொன்னா அதனால குடும்பத்துல என்ன விளைவு வளர்க்கிறது, தன்னுடைய குடும்ப நிகழ்வுகளை வெளியாட்டி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அதை சரியான முறையில சொல்லியிருக்காங்களா? சரியான முறையில் நிச்சயமா சொல்லியிருக்காங்க. இது சோனியா அகர்வால் வந்து அதாவது 90s கிட்ஸின் கனவு தேவதைன்னு சொல்லக்கூடிய சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்கு? அவங்களுடைய நடிப்பு சிறப்பா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமா, படத்துடைய இயக்குநரே நாயகனா நடிச்சிருக்காரு. அவரு யதார்த்தமா இருக்குது, காமெடியா இருக்கு, நல்ல காமெடி. அவரு சீன் எல்லாம் வர சீன் எல்லாமே காமெடி நல்லா இருக்கு. டைலாக் சூப்பரா இருக்கு. டைலாக் டைலாக் கூட மிஸ்ஸே கிடையாது. பசங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. ராணா வந்து ஓவரால் கிரிக்கெட்ல எல்லாம் பவுலிங் பேட்டிங் அந்த மாதிரி எல்லாம் விளையாடுறாங்க. ஓவரால் படம் ராணா தான். படம் எங்க லாக் ஆகுதா? லாக் இல்லையா? மூன்றாம் மனிதன் பேர் வச்சிருக்காங்க படத்துக்கு. அந்த பேருடைய அர்த்தம் என்னம்மா? சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா.